பாத்ரூம் சரியில்லை, சாக்கடையில் இருந்து ஸ்மெல் வருது. எம்எல்ஏவிடம் புகார்களை அடுக்கிய மாணவிகள். என்ன நடந்தது விரிவாக காணலாம். திருநெல்வேலி மாவட்டத்தில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவினர் நெல்லைக்கு வருகை தந்தனர். இரண்டாவது நாளாக நெல்லை டவுனில் உள்ள மாநகராட்சி கல்லணை அரசு மகளிர் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது மதிப்பீட்டுக் குழு தலைவர் அன்பழகன் எம்எல்ஏ தலைமையிலான குழுவினர் பள்ளியில் உள்ள அடிப்படை வசதிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மாணவிகள் அவரை சூழ்ந்து கொண்டு பள்ளி மீது அடுக்கடுக்கான புகார்களை முன்வைத்தனர். குறிப்பாக பள்ளியில் போதிய கழிப்பறைகள் இல்லாததால் மாணவர்கள் ஷிப்ட் அடிப்படையில் கழிவறைக்குள் அனுமதிக்கப்படுவதாகவும் அதுவரை இயற்கை உபாதையை அடக்கி வைத்திருப்பதாகவும் வேதனையோடு தெரிவித்தனர். மாணவிகளின் புகாரை கேட்டு அதிர்ச்சியடைந்த குழு தலைவர் அன்பழகன் மாநகராட்சி அதிகாரிகளிடம் விவரத்தை கேட்டறிந்தார். மேலும் ஆசிரியர்களும் இவற்றை சரி செய்ய தமிழ்நாடு சட்டப்பேரவை மதிப்பீட்டுக் குழுவிடம் வலியுறுத்தினர்.